தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வுக்கான ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் இன்று தொடங்க உள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பள்ளி கல்வித்துறை சார்பில் இலவசமாக நீட் தேர்வு பயிற்சி வகுப்புகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இந்த வகுப்புகளில் சேர்வதற்கு 14,975 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். புதுச்சேரி காட்டேரிக்குப்பத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளி 2019 ஆண்டுக்கான தேசிய நீர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. கிராமப் பகுதிகளில் உள்ள இப்பள்ளி மாணவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக புதுச்சேரி அரசு சார்பில் தேசிய அறிவியல் குழந்தைகள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். 9 மாநிலங்களில் தங்கள் அறிவியல் ஆய்வினை கட்டுரைகளாக சமர்ப்பித்துள்ளனர். அதன் அடிப்படையில் மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு முதல் பரிசை அறிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் இருந்து வேனில் கடத்தி வரப்பட்ட சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். வேப்பனப்பள்ளி அருகே உள்ள சோதனை சாவடியில் வந்த வாகனத்தை நிறுத்தி காவல்துறையினர் சோதனையிட்ட போது அதில் 13 பண்டல்களில் தடை செய்யப்பட்ட குட்கா இருப்பது தெரிய வந்தது. வாகனத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் தப்பி ஓடிய ஓட்டுநர் மற்றும் உரிமையாளரை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் உள்ள மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் கடலூரில் கோவிட் 19 விழிப்புணர்வு வாகன பிரச்சாரம் இன்று தொடங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர் சாகமூரி விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மக்கள் தொடர்பு கள அலுவலக உதவி இயக்குநர் சிவகுமார் கொரோனா 19 விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை ஆட்சியரிடம் வழங்கினார். அவற்றை வாகன ஓட்டிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குநர் ரமேஷ் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாநகர பகுதியில் குற்ற செயல்களை தடுக்கும் வகையில் சுடலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் இந்த கேமராக்களின் செயல்பாட்டை இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றங்களை தடுப்பதற்கும் கண்காணிப்பு பணிகளில் காவல்துறைக்கு உதவும் வகையிலும் மாவட்டம் முழுவதும் 8,000 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட இருப்பதாக தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் கொரோனா தொற்று பொது முடக்கத்தை அடுத்து கடந்த மார்ச் மாதம் மூடப்பட்ட திரையரங்குகள் நாளை திறக்கப்பட உள்ளன. திரையரங்குகள் 50% இருக்கைகள் உடன் இயங்க அரசு அண்மையில் அனுமதி அளித்தது. இதையடுத்து அரசு அறிவித்துள்ள நெறிமுறைகளின்படி நாளை முதல் திரையரங்குகள் திறக்கப்படும் என்று திரையரங்கு உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அசாம் மாநிலத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஆதார் அட்டை வழங்குவதற்கான நடவடிக்கையை மாநில கல்வித்துறை இன்று தொடங்கியுள்ளது. இதன்படி 6 வயது முதல் 18 வயது வரை உள்ள 70 லட்சம் மாணவர்களின் விவரங்களை ஆதாரில் பதிவு செய்யப்பட உள்ளது. இந்த பணிகள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.